ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் ஹோம். இன்னைக்கு நாங்கள் வந்து சார்ஜாக் போயிட்டு இருக்கோம். அங்கே பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்கான், அங்கே தான் நான் போயிட்டே இருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ சார்ஜா வந்துட்டோம். சார்ஜா தான் அல் மஜாசரி ஏரியாவில் இருக்கோம். இங்கே பக்கத்துலேயே வந்து ரொம்ப பெரிய மாஸ்க் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, பில்டிங்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே எங்கே பார்க்கிங் விடனாலும் இங்கே இப்படி போர்டு இருக்குது. நம்ம ஃபோனில் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் தான் நம்ம டோக்கன் எடுத்துக்கணும். 2 hours, 1 hour நம்ம அதில் தான் சார்ஜ் பே பண்ணிக்கிடணும். கார் பார்க்கிங் பக்கத்தில் பேர்ச்சம்பழம் மரம் இருக்குது. அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு தோப்பு மாதிரி தெரியும். கிட்ட போய் பார்க்கலாம், வாங்க பாருங்க எவ்வளோ பெரிய பேர்ச்சம்பழம் தோப்புன்ட்டு. அன்னூர் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இங்க உள்ளதான் பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்கு, டிக்கெட் கவுண்டர். இங்க தான் போய் டிக்கெட் எடுக்கணும், வாங்க. டிக்கெட் கவுண்டர் பக்கத்திலே டிக்கெட் பத்தி டீடைல்ஸும் டைமிங்ஸும் இருக்கும். நம்மளுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 50 dirhams. செக்கிங் முடிஞ்சு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே நாங்கள் 4-5 photos எடுத்துக்கிட்டோம். இங்கே போட்டிங்கும் போகலாம். இன்னைக்கு வேற கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. வெயில் ரொம்பவும் இல்லை, மழையும் இல்லை, கிளைமேட் சூப்பராக இருக்குது. கடல்ல பாருங்க, வாத்து போயிட்டே இருக்கு. என்ட்ரன்ஸ்ல உள்ள எங்கெல்லாம் என்ன என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி மேப் கொடுத்துறாங்க. இது 1வது நம்பர் பாருங்க. இங்க இருக்கு பட்டர்ஃப்ளை ஹவுஸ் இருக்கு. இங்க செகண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் இருக்கான். இதுதான் பிளே கிரவுண்ட். அப்படி நம்பர்ஸ் பார்த்து நம்மளுக்கு எங்கெங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். உள்ள வந்ததும் ஸ்டார்டிங்லயே வந்து பட்டர்ஃப்ளை ஹவுஸ் இருக்கும். இது வந்து 6 மணி வரை தான் ஓபன். மீதி வந்து சுத்தி ஐலாண்ட். ஐலாண்ட் வந்து நைட்டு 12 மணி வரை நம்ம இருந்து சுத்தி பார்க்கலாமா. இதுக்குள்ள வந்து பட்டர்ஃப்ளை கேஃபே கேஃபே இருக்குது. இது வந்து கேஃபே. இந்த பக்கம் தான் என்ட்ரி. இப்படிதான் உள்ள போகணும் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு. இங்க வந்து கலரிங்கும் பண்ணலாம். சின்ன பசங்க வந்து கலரிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என் பின்னாடி கலரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குட்டீஸுங்க. இப்போ தான் பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே போகிறோம், வாங்க. சூப்பராக இருக்கு. அங்கே சுற்றி பட்டர்ஃப்ளை தான் இருக்குது. அங்கெல்லாம் பாருங்க. பனானா சாப்பிடுது பட்டர்ஃப்ளை. நான் நினைக்கவே இல்ல, சூப்பரா வந்து உட்கார்ந்துருச்சு. அது அப்படி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வாங்க வாங்கிட்டு யா கையில வந்து உட்கார்ந்துருச்சு. அப்படி இது வந்து இலைங்க வந்து அதுலேயே ஒட்டி வச்ச மாதிரி தெரியுது எனக்கு. பட்டர்ஃப்ளை வந்து முட்டை விட்டு அப்படியே குஞ்சு எல்லாம் பொறிக்குது, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இங்க. இது ஒன்று. இங்கேயும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கு. வந்து பட்டர்ஃப்ளை வச்சு விளையாடலாம்.
இப்படி கை வச்சோம்னா தானா வந்து உட்கார்ந்துச்சு எனக்கு எல்லாரும் நிறைய பேர் இப்படி கை வச்சிருக்காங்க பார்க்க ஷோல்டர்ல வந்து இருக்குது இந்த ஸ்மெல் வருது ஆரஞ்சு ஸ்மெல்க்கு இது பட்டர்ஃப்ளை கார்டன் எவ்வளவு சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க கார்டு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க சுத்தி கண்ணாடி கிளாசஸ் தான் வெளிய போறதுக்கு வாய்ப்பில்ல பட்டாம் குச்சிங்க பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்தாச்சு இனி அடுத்து வந்து ஐலண்ட் பார்க்க போறோம் வாங்க அங்க வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க இருந்து பார்க்கிறதுக்கு உண்மையாவே கார்டு மாதிரி இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க இங்க பாருங்க தால் பூ கூட வளர்ந்திருக்குங்க இங்க உள்ள வந்ததோ உண்மையாவே நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்த ஃபீலிங் இருக்குது பாருங்க மேல எல்லாம் பாருங்க பறவைகள் பறந்துக்கிட்டு இருக்குது காட்ல இருந்த மாதிரியே தான் இருக்கு வித்தியாச வித்தியாசமான செடிங்க எல்லாமே இருக்கு இது வந்து ஒரு தீவு தீவுல தான் ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படியே காட்ல நடந்து வந்த மாதிரி இது வந்து ஒரு பூச்சல் இருக்கு இங்க இருந்து நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம் வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கு இது வந்து ஃபாசில் ராக் ரெண்டு இருக்கு இந்த ராக் பாருங்க ஒன்னு வந்து ஒயிட்டா இருக்கு ஆனா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு இது வந்து Black கலர்ல இருக்கு ஆனா ஷார்ப்பா இருக்கு நம்ம கை வச்சா வெட்டிரும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு பசங்க பாருங்க நல்ல ஜாலியா ஓடி விளையாடுறாங்க நல்ல ஜம்ப் பண்ணி உள்ள வந்து ஒரு சின்ன ப்ளே கிரவுண்டும் இருக்கு சின்னவங்க எல்லாம் பெரிய ஆளும் விளையாடலாம் இங்க பாருங்க துபாயில எவ்வளவு பெரிய கள்ளி செடி இருக்கு பாருங்க இங்க வந்து ரொம்ப பெருசா இருக்கு இங்க வந்து கொஞ்சம் குட்டியா இருக்குது இந்த பக்கம் எல்லாமே கள்ளி செடி தான் கட்டால கீழ வந்து கட்டால இது எல்லாமே கட்டாலங்க இங்க வந்து மலை பெயிரதே பெரிய அதிசயமா நாங்க ஐலண்ட் வந்த நேரமா என்னமா தெரியல இங்க தூத்துல் போட்டுட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல மழை வரும் நினைக்கேன் வரும்போதே கிளைமேட் கூலா இருந்து இப்போ டைம் வந்து 5:30 தான் அந்த 5:30 க்கே பாருங்க கிளிங்க பறவைகளோட சவுண்டுங்க சூப்பரா இருக்கு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு வெளியே வந்ததும் பாருங்க டபுள் டெக்கர் பஸ் போகுது மலை தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு இங்க தான் நாங்க காபி வாங்கி குடிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அல்நூர் ஐலண்ட் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது அது உள்ள போனோனே நல்லா ஜாலியா இருக்கு அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் பார்க்கிறதுக்கு பசங்களை கூட்டி வந்தீங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கிறதுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா சுத்தி வந்து ஐலண்ட் ஈவினிங் பார்க்கும்போது ஒரு வியூ சூப்பரா இருக்கு அதே நைட் வந்து லைட்டிங் எல்லாம் போடும்போது அது ஒரு வியூ அது இன்னும் நல்லா இருக்குது ரெண்டுமே சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த அல்நூர் ஐலண்டுக்கு கண்டிப்பா வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை